Hi friends, good morning. எங்ககிட்ட டேபிள் ரோஸ் 30 கலர் 300 ரூபீஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேபிள் ரோஸ் சிண்ட்ரல்லா போட்லாக்கா எல்லாம் கலந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் 30 கலர் 300 ரூபீஸ். அப்புறம் எங்ககிட்ட நாட்டு துளசி, கருந்துளசி, வாடாமல்லி சீடு, கோழிக்கொண்டை இந்த சீடெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருமே சிண்ட்ரல்லா ஃபோட்டோலாக்கெல்லாம் 30 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங்கு. நான் தான் எல்லாமே 10 ரூபீஸுக்கு தான் விற்கிறேன். இதுதான் ஃபோட்டோலாக்கா, சாரி இதுதான் சிண்ட்ரல்லா. இதில் என்கிட்ட ஒரு 4 கலர் இருக்குது. டேபிள் ரோஸில் ஒரு 30 கலர்ஸ் இருக்குது. அப்புறம் போட்லாக்கால் ஒரு 10 கலர்ஸ் கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்குன்னு. நல்ல கலர்ஸ், நல்லா பார்க்கவே அழகாக இருக்குங்க. பாருங்கள் இதுதான் சேவல் கொண்ட பூ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்கா. இங்கே பாருங்கள் எல்லோ கலர், ஒயிட் கலர், பேபி பிங்க் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தாக எவ்வளோ நல்லா பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். தேர்ட்டி கலர்ஸ் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம், 20 கலர்ஸ் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 20 கலர் 200, 30 கலர் 300. அப்புறம் உங்களுக்கு 20 கலர் 30 கலர்ஸ் வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 கலர்ஸ் நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்லாம், அடுத்து அழகாகவும் இருக்கும். அந்த பக்கம் தொங்குறதுனால கீழே கூடி நான் விட்டுட்டேன், ரொம்ப தொங்குறதுனால வீடியோஸ் எடுக்க முடியல. இதோட சீடு உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. டேபிள் ரோஸ் கேட்குறவங்க உங்களுக்கு என்ன சீடு வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வச்சு விடுவேன், இருந்தாலும் உங்களுக்கும் வேணுங்கிறத நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கரசலாங்கண்ணி, எண்ணெய் காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நல்லா எல்லோ கலரில் சன்ஃப்ளவர் மாதிரி அழகாக பூ பூக்கும். இப்போ கொஞ்சம் ஓஞ்சிருக்கு, இனிமேல் தான் இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இப்போ தான் நட்டி வச்சுருக்கிறேன் நான். இந்த கலர்ஸ் ஆரஞ்சு கலர், ஒயிட் வித் பிங்க், இதுவும் ஒயிட் வித் பிங்க் சிங்கிள் அடுக்கு, இது எல்லோ கலரு. இது வந்து முந்தையே நட்டினது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்குன்னு. பிங்க் கலர், டார்க் பிங்க், நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதில் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய நான் கட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டதுனால கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் கருந்துளசி. இது வந்து மருத்துவ குணம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது வந்து கந்தி ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இந்த செடியை வச்சா அந்த கருந்துளசி வந்து கந்தி ஸ்டிக் வைக்கலான்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், நான் வீட்டுக்கு முன்னாடியும் வச்சுருக்கிறேன். இங்கே மாடியில் தொட்டிலையும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள் இதுலேயே ஆரஞ்சு, பிங்க்கு, ரெட்டு எல்லாம் இருக்கும். இந்த பாருங்கள் சேவல் குண்டிலே ஒரு 3-4 வெரைட்டியாக இருக்குது ஃப்ரெண்டு. ஒன்று குண்டு குண்டாக பூக்குது, ஒன்று உருண்டையாக பூக்கும். இந்த பாருங்கள் இது வந்து இப்படி சிங்கிள் சிங்கிளாக ஒரு மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள், இப்படி பூக்குது. பாருங்கள் மல்டி கலர் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், அழகாக இருக்குது ஃப்ரெண்டு. ஃபோட்லாக்கா, சாரி சிண்ட்ரல்லா. பாருங்கள் இந்த கட்டிங் தான் எல்லோரும் 5 கட்டிங்கு 100 ரூபா 50 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க ஃப்ரெண்டு. நான் அப்படி கிடையாது, நான் உங்களுக்கு 10 ரூபீஸ்க்கு தான் 5 ஆர் 6 கட்டிங் வரும். அதே 10 ரூபீஸுக்கு தான் தர்றேன், எல்லாமே 10 ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்.
அப்புறம் இதுதான் பச்சலை. இந்த பச்சலை செடி ஒரு செடி நம்ம கார்டனில் இருந்தாலே இல்லை வீட்டுக்குள்ளே வாசல் முன்னாடி இருந்தாலோ நல்லா மணக்கும் ஃப்ரெண்டு. இது இந்த இலையை தொட்டு மோந்து பார்த்தாலே நல்லா மணக்கும், பூவும் நல்லா மணக்கும். இதோட சீடும் உங்களுக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த வாசம். இதோட பூவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை தலைக்கடியில் வச்சு படுத்தால் நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க, பெயின் வராதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்க்கல, சொல்கிறாங்க எங்கள் பக்கத்தில், அதனால் நானும் சொல்கிறேன் உங்ககிட்ட. எப்போவுமே எங்கள் வீட்டில் டேபிள் ரோஸில் கொத்து கொத்தாக பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் இப்படி தான் கொத்து கொத்தாக இருந்துக்கிட்டே இருக்கும். நான் நல்ல உரங்கள் கொடுப்பேன், நான் வீட்டில் இருக்கிற உரங்களும் கொடுப்பேன், அப்புறம் கடையில் வாங்கியும் கொடுப்பேன். நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் தான் இருக்கும் என்கிட்ட, காஞ்சி போன பிளான்ட்டே கிடையாது. இதெல்லாம் இப்போ தான் நட்டி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட், அதனால் கொஞ்சம் இப்போ தான் வருது பாருங்கள். இதெல்லாம் இப்போ தான் நட்டி வச்சுருக்கிறேன், சேல்ஸுக்காக நிறைய தேவைப்படுதுன்னு நான் நட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் ரெட்டு கலர், இது வந்து இதிலே ரெட்டு இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இந்த பாருங்கள் சேவல் கொண்ட உருண்டையாக இருக்கா ஃப்ரெண்ட் பாருங்கள், அது வேறு மாதிரி இருந்தது, இது வேறு மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள் உங்களுக்கு சீட்ஸ் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ. நல்லாயிருக்கு, ஒரு தடவை நம்ம கார்டனில் வச்சுட்டாலேயும் அந்த விதைகள் விழுந்து விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம எல்லா தொட்டிலையும் பரவிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் தக்காளி செடி, நான் வீட்டிலேருந்து கழிவு தண்ணி கொண்டு வந்து ஊற்றுனதுனால அதான் முளைச்சி வந்தது, நானும் அப்படியே விட்டுட்டேன். இந்த பாருங்கள் தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள். இது மருதாணி, எங்கள் வீட்டில் முக்கீழே மண் இருக்கிறதுனால நான் கலந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுனால இந்த பாருங்கள் மருதாணி செடி எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பிடிக்கவும் பிடிக்கும். இதோட சீடு உங்களுக்கு வேணால் கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் கேட்கும்போது என்கிட்ட குட்டி குட்டி பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது, அதுவும் நான் கொஞ்சம் பேருக்கு கொடுத்து விடுவேன் பிளான்ட்டுக்கு சீடு கேட்குறவங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நானும் ஒரு சில நேரம் டைம் இருந்தால் இதை பிடிங்க ஒரு சிலருக்கு நான் வச்சு விடுறேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் நல்லா ஒரு தொட்டியில் நட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட். தொட்டியில் நட்டி வச்சா கூட போதும், நல்லா பெருசாக மாடியில் நல்லா நிறையா வந்துடும். இந்த பாருங்கள் இதில் ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இருக்குது, அதை சுற்றி இதுக்கு நான் சீடே போடவே இல்லை பாருங்கள். எத்தனை சேவல் கொண்ட பூ இருக்குது பாருங்கள், செடி முளைச்சிருக்கு பாருங்கள். நானும் அப்படியே விட்டுட்டேன், உரங்கள் கொடுத்து வச்சுருக்கேன், நல்லா தலை தலைன்னு இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் போயிருச்சு, இந்த இப்போ கட் பண்ணி போடணும். இது வந்து செம்பருத்தி பிங்க் கலர், பேபி பிங்க். அப்புறம் இங்கே ஒரு பச்சளை செடி இருக்குது. இதெல்லாம் இப்போ நட்டி வச்சுருக்கிறேன் நான், கொஞ்சம் சின்ன பாட்டிலெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேறு மண் போட்டு உரம் போட்டு நட்டி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்கள் இங்கே ஒரு சேவல் கொண்ட பூ, அழகாக இருக்குது பாருங்கள். வாடாமல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாடாமல்லி செடி வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு தடவை நம்ம வச்சிட்டோம்னா கார்டனில் அடுத்தடுத்து செடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது நல்லா சீக்கிரமாக வந்து பூவும் நிறைய பூக்கும். நம்ம கார்டனில் இருந்தாலே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட், மாடியிலேயோ இல்லை கீழேயோ இருந்தால் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் இது ஒரு மஞ்சள் கலர் பூ, இது பூ விதை இருக்கு இல்லை, ஆனால் இந்த பூ விழுந்தாலே முளைச்சிருது. இது வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்லை இந்த மஞ்சள் கலர் பூன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இது இதுவுமே நிறைய பூக்கள் பூக்கும், எங்கள் வீட்டில் கீழே இருக்குது, கீழே அந்த பூக்கள் விழுந்து விழுந்து நிறைய செடிகள் இருக்குது. இங்கேயும் மாடியிலையும் இங்கேயும் செடிகள் இருக்குது. இந்த பாருங்கள் இங்கே ஒன்று காற்றுக்கு வந்து முளைச்சிருக்கா, இதில் இருக்கா, இங்கே பாருங்கள் இதில் இருக்கா, இங்கே பாருங்கள் நிறையா முளைச்சிருக்கு, இதுவும் நிறையவும் இருக்குது. உங்களுக்கு வேணுனாலும் இது நல்லா கேட்டு வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது, அழகாக பூ எல்லோ கலரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இது செம்பருத்தி சாண்டல் கலர், சாண்டல் வித் ரெட்டு உள்ள. அப்புறம் இது வந்து அடுக்கு செம்பருத்தி. அப்புறம் இது வந்து சிங்கிள் செம்பருத்தி. இந்த
பார்த்தீங்களா, இதுதான் சொடக்கு தக்காளி செடி. எனக்கு இந்த காய்கறி பழம் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் இந்த பழம். பெரிய இப்போவெல்லாம் கிடைக்கலையேன்னு நினச்சேன், ஆனால் என்னோடய கார்டன்லேயும் கீழே எங்கள் வீட்டில் கீழேயும் முளைச்சிருக்கு, இங்கேயும் முளைச்சிருக்கு. நான் டெய்லி இதில் ஒரு 10 பழமாவது பிடிங்கி சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். காலையில் வந்து டீ குடிச்சிட்டு நேராக மாடிக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற வருவேன் காலையில் 6:30 to 7:00. ஆனால் இதில் பழங்கள் கீழே விழுந்து கிடக்கும். நான் இன்றைக்கி பறித்து சாப்பிட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. எங்கள் வீட்டில் கீழே இருக்குது, அது கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கும். இது கொஞ்சம் சின்ன பழமாக தான் இருக்குது. இப்படி உதுத்து விட்டாலேவும் கீழே விழுந்துடும். இந்த பாருங்கள், இந்த இருக்குது, இந்த இருக்குது ஃப்ரெண்ட். இந்த பழம் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், அப்புறம் இது குடமிளகா செடி. ஒரு 2 செடி இருந்தது, 1 கிலோக்கு மேலேயே காய்ச்சிருச்சு, 3 டைம் காய்ச்சது, இப்போ ஊஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். நம்ம பிடிங்கி போட்டு இதில் வேறு செடி வைக்கணும். இந்த இதில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட், குடமிளகா. அங்கேயோ இதுதான் கருந்துளசி. இந்த பாருங்கள் கருந்துளசி, அங்கங்கே நிறைய முளைச்சி கிடக்கும் எங்கள் கார்டனில். அப்புறம் இது என்ன செடின்னு தெரியல எனக்கு, நானும் வச்சுருக்கேன். இப்போ தான் எல்லோ கலரில் பூ வந்திருக்கு. சோம்பு செடின்னு நினைக்கிறேன், பாருங்கள் வேறதை விட தான் தெரியும், இல்லை சோம்பு செடியாக இல்லை வேற எதுமானு. பாருங்கள் இங்கே ஒரு சேவல் கொண்டை, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்ன பூன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பூக்கள் பூக்கும், இலைகள் நிறைய வரும், அப்புறம் உதிர்ந்துடும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி முதல்ல இருந்து இலைகள் வந்து பூ வரும். அப்புறம் இங்கே பாருங்கள், பாருங்கள் எல்லோ கலர் ஃபோட்டோக்கா. இது வந்து நிறைய கீழே வரைக்கும் படர்ந்துருந்தது, நான் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் படர்ந்துருக்கு. இது 2 செடி தான் ஃப்ரெண்டு. இப்படி நீங்கள் 2 செடி ஒரு பாட்டுக்கு வந்து 2 செடி 3 செடி வைங்க, நல்லா கீழே வரைக்கும் நல்லா படர்ந்து வந்துடும். இந்த இருக்கு பாருங்க, செம்பருத்தி ரெட் கலர். இந்த பாட்டில் 3 கலர் கலந்து வச்சுருக்கேன், ரெட்டு எல்லோ, அடுத்து இந்த கத்திரிப்பு கலர். இந்த பாருங்கள், இதுவும் 2 செடி தான் பாருங்கள். எப்படி நல்லா படந்து தலை தலை தலைன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இது 2 செடி தான், கீழே வரைக்கும் இவ்வளோ வரைக்கும் இருந்தது. நானும் கொஞ்சம் கீழே கட் பண்ணி கொடுத்துட்டேன் கேட்குறவங்களுக்கு, இதிலேருந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். இதெல்லாம் பாருங்கள், ஒரு தேன் குலவி தேன் எடுத்துட்ருக்கு. இதெல்லாம் பேபி பிங்க், எல்லோ, ரெட்டு, எல்லா கலர் மிக்சிங் ஃப்ரெண்டு. இதில் பாருங்கள், இந்த கலர் தான் நான் வச்சேன், மல்டி கலரு. இதில் ஆரஞ்சு கலர் செடி ஒன்று எப்படியோ இருந்து உள்ளே பூத்து கிடக்குது. இதில் நான் நிறைய கட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அரும்பு கொஞ்சம் நம்ம கட் பண்ண நல்லா வந்துடும் ஃப்ரெண்டு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய வருதா. இந்த பாருங்கள், இது சின்ன பாட்டு தான். இந்த சின்ன பாட்டில் விதை விழுந்து, இந்த பாருங்கள் மருதாணி மரம் எவ்வளோ பெருசாக நல்லா கிளைகள் விட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சீக்கிரமே வந்துடும் ஃப்ரெண்டு. உங்களுக்கு வேணும்னா சீடு வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. இது டெய்லியுமே நம்ம கையில் ஒன் வீக் டூ வீக்கு ஒரு டைம் வச்சோன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான். இந்த பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி விதை விழுந்து முளைச்சிருக்கு. நான் நிறைய பேருக்கு செடியாகவும் கொடுத்துருவேன், இங்கே பக்கத்தில் கேட்குறவங்களுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அடுத்து என்கிட்ட டேபிள் ரோஸ் வாங்குறவங்களுக்கு குட்டி செடியாக இருக்கும்போதே நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன், ஏன்னா இவ்வளோ பெரிய செடி என்னால் பேக்கிங் பண்ண முடியாது. அதனால் குட்டி செடியாகவே இருக்கும்போது கொடுத்துருவேன். இந்த ரெண்டை வந்து விட்டுட்டேன், அதனால் பாருங்கள் நல்லா ரொம்ப பெருசாகிருச்சு. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய செடி இருந்தது. எங்கள் பாப்பா ஸ்கூலில் படிக்கிற அவங்க டீச்சர்ஸ்க்கு ஒரு 5 பேருக்கு நான் இந்த செடியை நான் கொடுத்துட்டேன், நிறைய பேருக்கு. இந்த பாருங்கள், இது ஒரு சேவல் கொண்டை, இதுவும் அதுவாக தான் விதம் முழுந்து முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது வேறு வெரைட்டி பாருங்கள், எப்படி எத்தனை கிளைகள் விட்டுருக்குன்னு சிஸ்ல. இங்கே ஒரு மருதாணி செடி முளைச்சிருக்கு ஃப்ரெண்டு, விதை விழுந்து. இது சேவல் கொண்டை பூத்து முடிஞ்சது, நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், பழவடியும் வருகிறதுனால நான் விட்டுட்டேன். இந்த இருக்குது பாருங்கள் கருந்துளசி, இந்த ஒரு டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குன்னு. இது நீங்கள் கந்திச்சின்னு சொல்கிறதுனால உங்கள் வீட்டு முன்னாடி வீட்டு மாடியில் இருந்தீங்கன்னா மாடியில் காம்பவுண்டில் சுவரில் வைங்க ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு டேபிள் ரோஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 30 கலர் 300 ரூபீஸ், 20 கலர் 200 ரூபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.